ஹலோ ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் வந்து சென்னையிலேருந்து மதன் பேசுகிறேன் மேடம். மதன்? ஏன் மதன், ரகசியமாக பேசுகிறீங்க? நன்மதனா? ரகசியமாக தான் மேடம் பேசணும் இந்த விஷயம்லாம். ரகசியமாக தான் பேசணுங்களா இந்த மாதிரி விஷயங்கள்? ஆமாம். சரி, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க மதன். ஹலோ, கேட்குதுங்களா? ஆ, கேட்குது மதன். என்ன உங்கள் வயசு என்னாச்சு? வயசு 25ங்க. 25ங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லை, அன்மேரிட். அன்மேரிட். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மதன்? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேடம். ஓகே, சொல்லுங்கள் மதன், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? ஒன்றும் இல்லை மேடம், இப்போ ஒரு வாட்டி கை வேலை பார்த்துட்டோம்னா அதே தலைகீழாம் ஒரே கேரம் சுற்றுருது. அது எதனால? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி மேடம், இல்லைன்னா ஒரு வாட்டி தான். ஓகே, ஆனால் டெய்லி பண்ணுறீங்க? ஆ, டெய்லியும் பண்ண மாட்டோம், எப்போனாச்சும் தான். ஒரு வீக்லி ஒரு 2-3 வாய்ஸ் பண்ணிவிடுவேன். பண்ணிட்டு தான் ஒரே ஒரே அப்செட்டாக ஒரே கேரா என்ன சொல்ற அன்கான்சியஸ் மாதிரி இருக்கிறேன். ஏன் அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணுவானே? அது ஒரு அது பண்ணாவே ஒரு சந்தோஷம் வருது மேடம். அதான் மேடம், சந்தோஷம் வருதுங்களா? அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக தலை சுத்துறது தாங்கிக்கிறீங்க, கேர் ஆகுதுன்றீங்க. என்ன பண்ணுறது தெரியல மேடம், அது கண்ட்ரோலும் பண்ண முடியல. சரி, அந்த கஷ்டத்துக்கு அது என்ன? சரி சரி மதன், நம்ம டாக்டர்கிட்ட பேசுறீங்களா? ஆ, கொடுங்க மேடம். சரி மதன் சார், வணக்கம். ஹலோ சார், டாக்டர் பயணி பேசுகிறதுப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை சார், இப்போ கை ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா ஒரே ஒரு மாதிரியே ஆகிடுறோம் சார். உடம்பு அப்படியே சுருட்டி போட்ட மாதிரி ஆகிடுது. அதாவது கை பழக்கம் பண்ணி விந்து வெளியே விட்டவொன்னு தான் அந்த உடைய கை கால் அசதி சோர்வு நரம்பு மண்டலம்லாம் பாதித்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆமாம் ஆமாம், கேர்னஸ் வருது. ஆமாம், அதுக்கப்புறம் ஏன்டா நம்ம பண்ணோன்னு சொல்லி ஒரே ஃபீலிங்காக இருக்குது. ஆமாம், அதுவும் வேறு ஃபீலிங். ஏன் பண்ணோம், பண்ணாமே இருந்துருக்கலாம். ஆ, பண்ணாமே இருந்துருக்கலாமே, இதுக்கு ஏன் இப்போ நம்மளுக்கு வந்து கை கால் நடுங்குது, கை கால் அசதியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஆமாம் ஆமாம். ரொம்ப நாளாக அந்த கை பழக்கம் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு நினைக்கிறேன். டெய்லியெலாம் பண்ண மாட்டோம் சார். இல்லையா, நான் சொல்கிறது வந்து சிறு வயதுலேருந்தே பண்ணிட்டுருக்கியான்னு கேட்குறேன். என்ன சார்? சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டுருக்கியா? சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து தான் சார். ஸ்கூல் தான், ஸ்கூல்லேருந்தே சின்ன வயசு தானப்பா. சரி பரவாயில்ல, இப்போ உனக்கு வந்து கை கால் நடுக்கம் அசதி ஒரே டென்ஷன் ஒரே கேர்னஸ் ஆகுது, அவ்வளோதானே? கை கால் நடுக்கலாம் இல்லை சார், ஒரே ஒரு கேரு ஒரு அப்செட், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. விந்து வெளியே வந்த உடனே அந்த கேர்னஸ் வருது. ஆமாம், ஒரு கேர்னஸ் பயத்தினால வருதுன்றியா? படுத்து தூங்கலாம் போல தோணுது. இல்லை இல்லை, பயத்தினால வருதுன்னு நினைக்கிறியான்ற பயம், ஒரு பயம் ஃபீல். பயம்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த ஃபீல் அப்படியே வெறியோட பண்ணுறோம் தான் சார். அதனால வெறியோட பண்ணிடுறோம், பிடிச்சி கசகசன்னு கசங்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீல் வந்துடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறேன் இல்லையா? ஆமாம், அது எப்படி இன்னும் நான் எப்படி என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறேன். அதுக்கு தான் கைப்பழக்கத்தை முதல்ல விடணும். சரி, கைப்பழக்கத்தை விடுறதுக்கு என்ன ஏதாவது மருந்து இருக்கான்னு என்னை கேட்டேன்னா அதுக்கு மருந்து கிடையாது. சரி, ஆண்மை குறைவாக இருக்குது அப்படின்னா மருந்து உண்டு, நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா மருந்து உண்டு, எனக்கு கை பழக்கம் அப்படின்னா அதுக்கு மருந்து இல்லை, கட்டுப்பாடு தான். சரி சார், சரி. மனசை கட்டுப்படுத்தி கொண்டால் இது ஒரு வியாதி ஆகிடும், நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு குழந்தை பிறக்காமல் போயிடும், ஒரு பெண்ணுக்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சாவே அதை விட்டுருவேன். ஓகே ஓகே சார். ஆண்மைக்குறை வந்துடும் தம்பி பின்னால் ஃப்யூச்சரில். சரி சார். நரம்பு தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும், ஒரு பெண்ணுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனைவி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா முடியாமல் போயிடும். ஓகே ஓகே. அதனால் அந்த நினச்சாவே நீ அதை கை பழக்கத்தை விட்டுருவேன். ஓகே ஓகே. முடிஞ்ச வரைக்கும் பாரு, ஏதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் வீட்டில் வந்து மேரேஜுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லு. ஓகே ஓகே சார். நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதுலேருந்து விடுபட்டுருவேன், அதால் உனக்கு அப்புறம் அந்த டென்ஷன் அந்த கேர்னஸ் அந்த மயக்கம் இதெல்லாம் வராது. சரி சார், சரி சார். ஓகேவா? சொன்னே விட்டுடலாம் சார். தயவு செய்து கை பழக்கம் வேண்டாம். ஓகே ஓகே. வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என் எங்களுடைய பேச்சை கேளுங்க. ஓகே ஓகே சார். ஓகே மதன், டாக்டர் சொன்னது கேட்டுக்கிட்டீங்களா? ஒரு டவுட் இருக்கு மேடம். ஆ, கேளுங்க மேடம்கிட்ட கேளுங்க. இன்னொரு டவுட்டுங்களா? ஆ சரி, கேளுங்க.
சார் ஹலோ. ஆ லைன்ல இருக்கேன் சொல்லுங்க சார். சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபிங்கரிங் ரொம்ப பண்றாங்க. ஆ அது ரொம்ப பண்ணா என்ன சார் ஆகும்? அவங்களுக்கும் ப்ராப்ளம் தான் வரும். ஐயோ சம்திங் இதே மாதிரி சொன்னேன், அதாவது இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு செக்ஸு செயற்கை முறையில் போயிட்டா கண்டிப்பாக பாதிப்பு வந்து அந்த செயற்கையினால் வரக்கூடிய பாதிப்பு செக்ஸ் ப்ராப்ளம் தான். அவங்களாம் ஃபியூச்சரில் வந்து குழந்தை பாக்கியம்ன்றதோ இல்லை அவங்களுக்கு வந்து யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணு. சரி சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஏ மதன், இந்த மேட்சிங் பார்த்து தான் லவ் பண்ணீங்களா எப்படி? என்னங்க மேடம்? இந்த மேட்சிங் பார்த்து தான் லவ் பண்ணீங்களா? அந்த மேட்சிங்லாம் இல்லை மேடம். நீங்களும் கை பழக்கம், அவங்களுக்கும் சொல்லுங்க இது ரொம்ப தப்பான பழக்கம்னு. நான் சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா சொல்றேன் மேடம். கண்டிப்பா பண்ணாதீங்க. ஓகே ஓகே மேடம். ஓகேங்களா? அவங்களுக்கும் சொல்லுங்க. ஓகே. நீங்களே பெரிய ஆள் சொல்லும்போது நான் எப்படி மேடம் கேட்காம இருப்பேன்? நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம். தேங்க் யூ, தேங்க் யூ மதன். தேங்க் யூ மேடம். பாத்தீங்கன்னா கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமாரி. மதி? ஓகே மதி. வசந்தமாரி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வசந்த மதி. மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். வச எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க.